தமிழ் சினிமா பயணிப்பது சிகரங்களை நோக்கித்தான். இனிமையாய் விவாதிக்க வருகிறார் திருமதி பூர்ணிமா. தமிழ் சினிமாவை பற்றி பேசணும்னா ஏறத்தாழ ஒரு 75 வருஷத்தை பற்றி பேசணும். 75 வருஷம் வரலாறு. ஆனால் 75 வருஷத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, தமிழும் பத்தாதுங்க. அதேப்பா, இதாங்க அவ இடக்கமாக பேசுறது. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க, தமிழ் சினிமாவோட பயணம் சிகரத்தை நோக்கி தான். இதில் என்ன சார் சந்தேகம்? ஹாலிவுட் பாலிவுட் அதுக்கப்புறம் என்னங்க, கோலிவுட் தானேங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரத்தில் நம்ம தமிழ் சினிமா தாங்க உலகத்துலேயே மூணாவதாக நிற்கிறது. ஒரு வருஷத்தில் பாலிவுட்டில் எத்தனை படம் வெளில வருதோ அதை விட கூட அதிகமாக நம்ம தமிழ் சினிமாவில் தாங்க வெளில வருது. ஒரு வருஷத்தில் 100-150 படம். ஆனால் இதில் வெறும் குவான்டிட்டி மட்டும் சொல்ல முடியாதுங்க, நிறைய குவாலிட்டியும் இருக்குது. ஆனால் குவாலிட்டியை பற்றி தெரியணும்னா படம் முடிஞ்சப்புறம் பொறுமையாக நின்று டைட்டில் கிரெடிட்ஸை பார்க்கணும். அப்போ தாங்க தெரியும் ஒரு படத்தை எடுக்கிறதுல எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ துறைகள் இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, எவ்வளோ படித்தவங்க அதில் வேலை செய்கிறாங்கன்னு அப்போ தாங்க தெரியும். சினிமா எடுக்கிறது ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு சினிமா படத்தை எடுத்துப்பார் அப்படின்னு கூட சொல்லாங்க. அவ்வளோ கஷ்டமான காரியம் அது. இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு துறை எடுத்துப்போம், மியூசிக் எடுத்துப்போம், இசை. 8 கட்ட ஸ்ருதிக்கும் மேலே அனாயாசமாக பாடின தியாகராஜ பாகவதர், அவர் ஒரு அதிசயம்னா இன்னைக்கு 80 ட்ராக்கை ரெக்கார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தர A.R.Rahman, அவர் ஒரு இசை சிகரம் இல்லையாங்க. சின்ன சின்ன ஆசையில் ஆரம்பித்த அவரோட பயணம் இன்னைக்கு எங்கே நிற்கிறது? ஆஸ்கரில் ஜெய் ஹோன் உலகம் முழுக்க ஜெயகோஷம் போட்டு அவருக்கு ஆஸ்கர் தந்தப்ப நம்ம எல்லாரும் என்னங்க சொன்னோம், இவர் நம்ம விட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்படலை. மொழி, மதம், மாநிலம், நாடு அப்படிங்கிற எல்லா எல்லையும் தாண்டி அவர் அங்கே போய் ஆஸ்கரை வாங்கினப்ப தன்னடக்கத்தோட தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழில் அதான் முக்கியமான வார்த்தை. ஏன்னா அந்த அரங்கத்தில் தமிழ் ஒழிச்சிருக்குமா நம்மால இங்க போலேனா? சிகரம் தொட்டாரா இல்லையா? அவர் மட்டுமா சிகரத்தை தொட்டார், இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் சிகரத்தை தொடல, ஒவ்வொரு தமிழனும் சிகரத்தை தொட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன சார் சொல்லணும் தோணித்து, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா அப்படிங்க சொல்ல தோணித்து. ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு, இதெல்லாத்தையும் மறந்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த விலக எல்லாம் சில பேர், சில பேர் நேரா சொல்லிடுங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போலாம் வந்து இசையில் மெலோடியே இல்லை. என்ன சொன்னார் இவர்? குத்துப்பாட்டு, குத்துப்பாட்டு அப்படின்னு. ஏன் சார் குத்துப்பாட்டை மட்டும் குத்து மதிப்பாக செஞ்சிட முடியுமா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இப்போலாம் வந்து சொற்களே புரியறதில்ல, லிரிக்ஸ் என்னன்னே தெரியல அப்படின்னு. ஏன் சார் வைரமாகவும் முத்தமாகவும் இருக்கிற சொற்கள் காதில் விழலையா சார்? ஒரு நல்ல படம் கூட பார்க்குறது இல்லையா? அடுத்தது மேக்கப்பை பற்றி பேசலாம். இன்னைக்கு ஒரே ஆளை 10 விதமாக காட்ட முடியாதுன்னா அது எதனால சார்? அது மேக்கப் அடைஞ்ச சிகரம் இல்லையா? அது மேக்கப்போட சாதனை இல்லையா? வாலிபனை வயோதிகனாக காட்டிய இந்தியன், ஆணை பெண்ணாக காட்டிய அவ்வை சண்முகி, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குன்னு 10 விதமாக வந்த சிட்டிசன், ஏன் அவதாரத்துலேருந்து தசாவதாரம் வரைக்கும் ஒவ்வொரு படமும் மேக்கப்போட சாதனையில் ஒரு மைல்கல்லுங்க. இன்னைக்கு என்ன சார் காஸ்டியூமாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ் சினிமா ஒரு சிகரத்தை தாங்க அடைஞ்சுட்டு இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், காமெடி கேமெடியை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா சார்? ஏன்னா காமெடியில் தமிழ் சினிமா தான் சார் கிங்க. அன்னைக்கு ஏன்னு கேளுங்களேன், நம்ம மொழியில் தாங்க சொன்ன உடனே சிரிக்க வைக்க முடியும். சில மொழியில் இன்னைக்கு ஜோக் சொன்னால் நாளைக்கு சாயங்காலம் வந்துட்டு பாயலாம். இப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. தமிழ் சினிமாவில் சார் காமெடிக்குன்னு தனி ட்ராக் மாத்திரம் இல்லை, காமெடிக்குன்னு தனி சேனலே இருக்கு. அது மாதிரி சினிமா வெறும் தமிழ் சினிமா தான். அன்னைக்கு தங்கவேல்னா இன்னைக்கு வடிவேல், வேல் வேல், எவ்வளோ விவேகமான காமெடி சார் விவேக்ல. எவ்வளோ பேரோட கண்ணை திறக்கல விவேக்கோட காமெடி. மற்றவங்க எல்லாரும் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுறத ரொம்ப பெரிய ஜோக்காக சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாலே என்ன சார் தோணுறது? அந்த பழம் தான் இந்த பழம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஏன் இந்த இருக்காரு இவ்வளோ பெரிய நகைச்சு நோடிகிற அவருக்கு தெரியாதா? ஏதோ அனிமாரி உட்கார வச்சிருக்காங்க பார்த்தேன். இது மாதிரி நினச்சி நினச்சி சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடியை தமிழ் சினிமாவால் தாங்க கொடுக்க முடியும்.
சாதாரணமான சொற்கள். வரும், வராது, வந்துட்டார் ஐயா. இதுக்கு வரும் ஆனால் வராது. இப்போ பாருங்க, முதல்ல கைதட்டில் இப்போ கைதட்டுறீங்க இல்லையா? அப்ப அது அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பாதிச்சிருக்குது. அதான் சார், வந்துட்டாரையா வந்துட்டாரையா அப்படின்னு ஒரு புது பரிமாணமே கொடுத்துருக்கு சார் தமிழ் காமெடி. அதனால தாங்க சொல்றேன், சிரிக்கணுமா, மற்றவங்களை சிரிக்க வைக்கணுமா, காமெடியில சிகரத்தை அடையணுமா, அப்ப தமிழ் காமெடி தான் சார். நான் சரியா தானே பேசுறேன் சார்? அருமை. அப்புறம் இப்ப தமிழ் சினிமாவில் வர புது ஹீரோ ஹீரோயின் பத்தி பேசலாம். பெரிய ப்ரொடியூசரோட பையனாக இருக்கட்டும், இல்லை பெரிய டைரக்டரோட பொண்ணாக இருக்கட்டும், எந்த வாரிசாக வேணாலும் இருக்கட்டும், இப்போ எப்படி சார் வராங்க சினிமாக்கு? ஃபைட்டிங்லேருந்து எல்லாத்தையும் கற்றுண்டு, பரதநாட்டியமாக இருக்கட்டும், பிரேக் டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கற்றுண்டு ஃபிட்டாக அப்படியே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வராங்க. அதுக்குரிய படிப்பு. திரைப்படத்தில் கதாநாயகன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு சில தகுதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தயார் பண்ணிட்டு வராரு. மற்ற ஸ்டேட்லேருந்து வர ஹீரோயின் சொல்கிறாங்க, முதல்ல ஒன்று ரெண்டு படத்தில் வேணால் டப்பிங் போட்டு பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மொழியே கத்துண்டு ஒரு தூள் கலப்பிலையா இல்லையா? அன்னைக்கு கண்ணாம்பா, இன்னைக்கு அசன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம சொல்லுவோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி வெளியிலேருந்து வந்தவங்க கூட நம்ம தமிழை வாழ வச்சுட்டு தான் இருக்காங்க, அதை மறுக்க முடியுமா நம்மளால? நிச்சயமா, நிச்சயமா. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, தெலுங்குலேருந்து வந்த கண்ணாம்பா, கன்னடத்திலேருந்து வந்த சரோஜா தேவி, திருவிதாங்கூர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரளா, மலையாளத்திலேருந்து வந்த லலிதா பத்மணி ராகினி, பண்டரிபாய், அவங்க எல்லாருமே வேற்றுமொழிக்காரவங்க. ஆனால் அவங்க என்ன அழகாக தமிழில் பேசி எவ்வளோ பெரிய புகழை பெற்றாங்க. நல்லா சொல்லுங்கள். அடுத்தது ஹீரோஸ் பற்றி பேசலாம். பல லட்சம், பல கோடி சம்பாதிச்ச அப்புறமும் தான் சம்பாதிச்ச பணத்தை மூட்டை கட்டிண்டு நிம்மதியாக எங்கேயோ போய் இருக்கலாம் இல்லையா? ஏன் அதே பணத்தை திருப்பியும் இதே இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி புதுசு புதுசாக படம் எடுக்கிறாங்க? தன்னை வளர்த்த இண்டஸ்ட்ரியை தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே. சகலகலா வல்லவன் கமலஹாசன், அவரோட டெடிக்கேஷனை பற்றி சகலமும் அறிந்தவர் நம்ம நடுவர். ஷஷ்டிப்த பூர்த்தி முடிஞ்ச அப்புறமும் சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறின்றிருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார். சின்ன மீனா ஆரம்பிச்ச விஜய் இன்னைக்கு சுறாவா வளர்ந்துருக்கார். இது மாதிரி பெரிய பெரிய கலைஞர் பற்றி பேசும்போது நம்ம என்ன சார் பேசுகிறோம்? அவங்க எவ்வளோ நல்ல படம் எடுத்தாங்க, எவ்வளோ நல்ல படம்லாம் பண்ணாங்க, இதை பற்றி தான் பேசுவோம். இல்லை எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாங்க, நேஷ்னல் அவார்ட்ஸ், இதை பற்றி பேசுவோம். அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பணத்தை சேர்த்தார் அப்படின்னு பேச நம்ம என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சார்? நல்லா கேளுங்க. இந்த கவலையில் அவங்களில் படணும். கே பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ கமர்ஷியல் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார், நவகிரகம், இருக்கோடுகள், இது மாதிரி அவரை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? இயக்குனர் சிஹரம் அப்படின்னு சொல்கிறோம், இயக்குனர் லகரம் அப்படின்னு நான் சொல்கிறோம். மணிமணியா எத்தனை படம் கொடுத்துருக்காங்க மணிரத்னம், அவர்கிட்ட எவ்வளோ மணி இருந்தா நம்மளுக்கு என்ன சார்? அவர் எத்தனை மணி வேலை பார்க்கிறாருன்னு பாருங்க. கடைசியா ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். தமிழ் சினிமாங்கிறது பார்க்கடல் மாதிரி, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சப்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பை ப்ராடக்ட்ஸா வந்தது. ஐராவது வந்தது, காமதேனு வந்தது, கல்பவிருஷம் வந்தது, ஏன் மகாலட்சுமி கூட அங்கேருந்தா வந்தாங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவில் கூட நிறைய நல்ல விஷயம்லாம் பை ப்ராடக்ட்ஸாக வரும். மெயின் ப்ராடக்ட் வேறு என்னமோ, ஆனால் பை ப்ராடக்ட்ஸாக நல்ல இசை வரும், நல்ல நடிப்பு வரும், ஏன் மகாலட்சுமி கூட வருவாங்க. நல்லா அதோட ஆளுக்கால விஷயமாக கொஞ்சம் வன்முறை ஆபாசமும் வரும் கொஞ்சம். ஆனால் எப்படி சிவபெருமானுக்கு அதை எங்கே நிறுத்தினா நம்மளை பாதிக்காதுன்னு தெரியுமோ, அது மாதிரி நம்மளுக்கும் தெரியும் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சிகரத்தை அடையும் சாதனைகள் அதுதான் எங்களுக்கு அமிர்தம், அதுதான் எங்களுக்கு கண்ணில் தெரியறது, அதை நோக்கி தான் நாங்கள் சென்றுட்ருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பிரபாகரன் என்ன அழகாக பேசுகிறாங்க பாருங்க. தமிழ் அவங்க 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 பாணியில், அவருடைய அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து தமிழ் படித்ததில்லைன்னாங்க, ஆனாலும் அவங்க பேசுகிற போது அந்த கருத்தை சொல்கிற போது ரொம்ப அழகாக இருக்குது. யாராவது மோசமான படம் எடுக்கணும்னு தயார் பண்ணுவாங்களா? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு மோசமான படம் எடுத்துருவோம். அப்போ லட்சியங்களை நோக்கி போகிற போது லட்சங்கள் பெருசு இல்லைங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க.